ஃப்ளாஷ்பேக் வரிசையில் இன்றைய தேதி குற்றம் 23, குற்றம் 23, கிரைம் சப்ஜெக்ட் அறிவழகன் சார் பிரமாதமாக டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அருண் விஜய் சிறந்த நடிப்பு, காவல்துறை அதிகாரியா மகிமா கதாநாயகி. முதல்ல கதைக்கு வருவோம். ராஜேஷ்குமார் கிரைம் நாவல் மன்னன், கோயம்புத்தூரின் மிகச்சிறந்த பொக்கிஷம் அடையாளம், தமிழ்நாட்டின் பெருமை, அவர் எழுதின ஒரு நாவல். இந்த கதையை படமாக்கப்படுறேன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பர்மிஷன் கொடுப்பாங்க, அந்த டிஸ்கஷன் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரால் ஃபங்க்ஷனுக்கு வர முடியலன்ற போஸ்டும் தனியாக போட்டிருந்தாரு, விஷ் பண்ணாரு. அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர் கச்சிதமாக அந்த கதையை திரைக்கதை அந்த திரைப்படமாக கொடுக்கறது எந்த அளவு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சூப்பராக கொடுத்தாரு. மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். செயற்கை கருத்தரிப்பு, இது ரொம்ப இப்போ வந்து அங்கங்கே பார்த்தாலே தெரியும் என்னடா இது. நம்ம சொல்லுவோமே பேக்கெட் பால் இங்கே கிடைக்கிற ஒரு காலத்தில் போர்டுலாம் இருக்கும் நிறைய இடத்துல. சென்னைக்கு வந்த போல புதுசாக பாக்கெட் பால் இது ஒரு போர்டானு அந்த மாதிரி இப்போ அதிக இடங்களில் செயற்கை கருத்தரிப்பு மையம்ன்ற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது விரைவில் மாறணும்னு ஒரு அக்கறையா சொல்றேன், மெடிக்கல் விஷயமா சொல்றேன், மாறுன்ற நம்பிக்கையோட சொல்றேன். உடம்ப கவனமா பாத்துக்கோங்க, கரெக்டா சாப்பிடுங்க, ஹெல்த்தா இருங்க. சில விஷயத்துக்கு வந்துருவோம். அதை வச்சு அதன் பின்னணிகளை என்ன நடக்குது, சதி, அந்த சதியால பாதிக்கப்பட்டவங்க கதி, அதுபோல அந்த தப்பு செஞ்சவன் என்ன ஆனா, அதுதான் கதை. ஃபர்ஸ்ட் சீனு ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் மர்டர்ல ஆரம்பிக்கும். சூப்பரா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ஃபாதர் ஒரு புனிதமா அந்த ஒரு கடவுளை கும்பிட்றோம் இல்லையா, அவங்க வந்து தன் ரத்தத்தை இங்க சிந்த விடாம பண்ண ஒரு விட மாட்டாரு, தற்கொலைலாம் பண்ணிக்கல, இது மர்டர் தான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். அங்க ஒரு பிரபலமான ஒரு புகழ்பெற்ற ஒரு விஐபியோட ஒய்ஃப் அவங்களும் காணாம போவாங்க. அவங்க என்னானாங்க, இதுக்குள்ள என்ன கனெக்ட் இருக்கு, அதை விசாரிக்கிற வர்ற ஹீரோ தான் கதை கதாநாயகன், காவல்துறை அதிகாரி. அப்போ அங்க ஒரு ஒரு கனெக்டான டீச்சர் கேரக்டர்ல கதாநாயகி, அவங்க கிட்ட என்கொயரி பண்ண போற விஷயங்கள், அவங்க அழகலை பார்த்து ஒரு கண்ணில் கண்ணை பார்த்து மயங்கண்டு அதையும் நேர்மையான முறையில் லவ் சொல்றது, அதுக்கு பர்மிஷன் வாங்குறது, ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி சூப்பரான ஃபேமிலி, எல்லாருமே எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்லியாகவும் பழகுவாங்க, தப்பு செஞ்சால் கண்டிப்பாங்க, அந்த மாதிரி ஃபேமிலி, ஹீரோ ஃபேமிலி, அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த விஷயம் இப்படி போகும்போது கதையில கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். கதாநாயகனோட அன்னைக்கு இந்த விஷயம் பாதிக்கப்படுற ஒரு விஷயம் நடக்கும், அவங்களும் ரொம்ப ஒரு சோகத்தை கொடுத்துட்டு போற மாதிரி நிகழ்வு வரும், அவருக்கு இன்னும் கோவம் வந்துடும். நம்ம வீட்டுல இப்படி ஒரு நடந்திருக்கு, என்னடா அது, இன்னும் டீட்டெயிலா இருக்குன்னா ஷாக்கிங் தான், படம் பாக்குற நமக்கு ஷாக்கிங், கதையில அவருக்கு ஷாக்கிங், படம் பார்த்த பிறகு விமர்சனம் எழுதுறவங்களுக்கு ஷாக்கிங், இதை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங், இப்படி இப்படிலாம் நடக்குதா, இன்னும் நம்ம ஜாகிரதையா இருக்கணுமே அப்படிதான் எல்லாரும் அவேர்னஸ் ஆச்சு. மெடிக்கல் தெரிஞ்சவன், ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவன், தன் மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனா, அதாவது கெட்ட வழியில சிந்திச்சா அவன் என்னெல்லாம் பண்ணுவான், அந்த மாதிரிதான் வரும். வம்சி வில்லனா நடிச்சிருப்பாரு, அவர் பண்ற விளையாட்டு தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு, அவங்களுக்குள்ள ஒரு ஆக்ஷன் சீனு. இன்வெஸ்டிகேட் போது சில பிரச்சனை வரும் இல்லையா, அதே பிரச்சனை தான் வரும், அதை எப்படி முடியடிச்சது, இவர் சக்சஸ் ஆகுறாரு. கிளைமேக்ஸ் வந்து அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும், ஆக்ஷன் தான் கலக்கியிருப்பாரு விஜய் சார், அருண் விஜய் சார். இப்ப ரீசெண்டா அவர் வந்து படம் சூப்பர் ஹிட் ஆச்சு பாருங்க, அந்த மாதிரி இந்த படமும் அவர் ஹிட் வரிசையில ஒண்ணு சேர்ந்தது. மறக்க முடியாத படங்களில் குற்றம் 23 ஒன்னு. அறிவழகன் சார், உங்க குரூப் எல்லாருக்கும் பாராட்டுகள், நீங்க கொடுத்த படம் எல்லாமே டிஃப்ரெண்ட், ஈரம் தொடங்கி இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம். இன்னும் எதிர்பார்க்குறவங்க கிட்ட வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம்.